வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. பிரிட்டிஷ் வெளியக உளவுத்துறை MI6-இன் தலைவர் ரஷ்ய ஜனாதிபதி தற்போது செல்லும் பாதை மிகவும் அபாயகரமானது என எச்சரித்துள்ளார். இந்த பாதையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தொடர்ந்து பயணித்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் எனவும் கூறியுள்ளார். அவர் இவ்வாறு தெரிவித்துள்ள நேரத்தில் பிரிட்டன் உட்பட நேட்டோ படைகளுக்காக ஒரு கடல் வியூகத்தை கருங்கடலில் இன்று திங்கட்கிழமை தயார் செய்துவிட்டு காத்திருக்கின்றது ரஷ்யா. கருங்கடலில் உள்ள 3 பிராந்தியங்களை வெளிநாட்டு கப்பல்கள் நடமாட்டம் அற்ற கடல் பகுதியாக அறிவித்த ரஷ்யா அதை இன்று திங்கட்கிழமை April 26 முதல் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. 3 தினங்களுக்கு முன் கருங்கடல் மற்றும் அசோவ் கடல் பகுதிகளுக்கு 20 ரஷ்ய கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன என பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அந்த கப்பல்கள் 3 தினங்களுக்கு முன்பிருந்தே அந்த கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் இன்று திங்கட்கிழமையில் இருந்துதான் கருங்கடலில் 3 பிராந்தியங்கள் அதிகாரப்பூர்வமாக தடை நடைமுறைக்கு வருகின்றது. பிரிட்டிஷ் வெளியக உளவுத்துறை MI6-இன் தலைவர்கள் மிக அபூர்வமாகவே ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பார்கள். MI6-இன் தற்போதைய தலைவர் ரிச்சர்ட் மோர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே டைம்ஸ் ஊடகத்திற்கு அப்படியொரு அபூர்வமான பேட்டி கொடுத்தார். சி என்ற சங்கேத பெயரில் அழைக்கப்படும் உளவுத்துறை தலைவர் கொடுத்த பேட்டியில்தான் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவரது நடவடிக்கைகளுக்காக மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என தெரிவித்தார். அந்த பேட்டியில் அவர் மேலும் தெரிவித்த போது, உக்ரைன் விவகாரத்திலும் ரஷ்யாவின் எல்லைகளுக்கு அருகே உள்ள நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் விவகாரத்திலும் பிரிட்டனின் நிலைப்பாடு என்ன, பிரிட்டன் எங்கே நிற்கின்றது என்பது ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு நன்றாகவே தெரியும். பிரிட்டனால் என்ன செய்ய முடியும் என்பது கூட அவருக்கு நன்றாகவே தெரியும். அதே போல அமெரிக்காவின் ஜோ பைடன் நிர்வாகம் ரஷ்யா தொடர்பாக எப்படியான நிலைப்பாட்டில் உள்ளது என்பது ரஷ்ய ஜனாதிபதிக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் தெரியும். எமக்கிடையே திறந்த தொடர்பு வழிகள் உள்ளன. அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து எப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்பதை தெரிந்து கொண்ட பின்னரும் ரஷ்ய ஜனாதிபதி தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார். ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி விஷயத்தில் ரஷ்ய அரசு நடந்து கொள்வது அவர்களது உள்நாட்டு விவகாரம் என ரஷ்ய அரசு நினைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது எப்போதோ சர்வதேச விஷயமாக மாறிவிட்டது. ரஷ்ய அரசின் தடைகளையும் மீறி எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவை நாம் வெளியே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவருக்காக கூடும் மக்கள் ரஷ்ய தடையையும் மீறி மாஸ்கோ நகரில் மட்டும் கூடவில்லை. சிறிய கிராமங்களில் கூட ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. உக்ரைன் தொடர்பான இராணுவ விவகாரம், எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பான அரசியல் விவகாரம் இரண்டுமே அபாயகரமான பாதையில் ரஷ்யாவை அழைத்துச் செல்கின்றது என்றார் பிரிட்டிஷ் உளவுத்துறை MI6-இன் தலைவர் ரிச்சர்ட் மோர். பிரிட்டிஷ் உளவுத்துறையின் தலைவரின் பேட்டி நேற்று வெளியாகி சில மணி நேரத்தில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சால் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் தான் இன்று திங்கட்கிழமை முதல் கருங்கடல் மற்றும் அசோவ் கடல் பகுதிகளில் அதிகாரப்பூர்வமாக தடை போடப்படுகின்றது என்ற அறிவிப்பு வெளியாகியது. கருங்கடல் மற்றும் அசோவ் கடல் பகுதிகளிலும் உக்ரைனின் எல்லையிலும் ரஷ்யா மிக தந்திரமாகவே நடந்து கொள்கின்றது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பில் உக்ரைன் எல்லைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மேலதிக துருப்புக்கள் திருப்பி அழைக்கப்படுகின்றார்கள் என கூறப்பட்டது. அந்த கூற்றும் ரஷ்யாவால் செய்யப்பட்ட ஒரு தந்திரமான நடவடிக்கைதான். ரஷ்ய படைகள் உக்ரைன் எல்லையில் அதிக எண்ணிக்கையில் இருக்கும்போது நேட்டோ கூட்டுப்படைகளுக்கு அந்த விவகாரத்தில் தலையிட ஒரு வழி இருந்தது. துருப்புக்களை திருப்பி அழைத்ததன் மூலம் அந்த வழி இல்லாமல் போனது. அதே நேரத்தில் எல்லைப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட ரஷ்ய இராணுவ சாதனங்கள் இன்னமும் அங்கேதான் இருக்கின்றன. உக்ரைனின் எல்லையில் மீண்டும் மிகப்பெரிய படையெடுப்பு ஒன்றை செய்வதற்கு ரஷ்யா முடிவு செய்தால் முன்பு இருந்தது போல 1.5 லட்சம் துருப்புக்களை உக்ரைன் எல்லையில் தயார் நிலைக்கு கொண்டு செல்வதற்கு வெறும் 12 மணி நேரம் போதுமானது. அதுபோல இப்போது ரஷ்யா தமது கப்பல்களை அசோவ் கடலுக்கு உள்ளே செல்லும் பகுதியில் கருங்கடலில் நிறுத்தியுள்ளது. நாளைக்கே உக்ரைனுடன் மோதல் ஒன்று ஏற்பட்டால் உக்ரைனின் கடல் எல்லை முழுவதையும் ரஷ்ய கப்பல்களால் முற்றுகையிடுவதற்கு 48 முதல் 72 மணி நேரம் போதுமானது என கணிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான எண்ணிக்கையில் கப்பல்களும் ரஷ்யாவிடம் உள்ளன. 72 மணி நேரத்திற்குள் ரஷ்ய கடற்படையின் மேலதிக கப்பல்கள் கொண்டுவரப்பட்டு உக்ரைனின் எல்லை முழுவதிலும் நிறுத்தி வைக்க ரஷ்ய கடற்படையால் முடியும். அப்படி செய்வதன் மூலம் உக்ரைனை கடல் மார்க்கமாக யாரும் அணுக முடியாதபடி ரஷ்யாவால் செய்துவிட முடியும். இப்போது நேட்டோவின் கப்பல்கள் அந்த கடற்பகுதிக்கு செல்லத்தான் போகின்றன. ஆனால் உக்ரைனின் கடல் எல்லைகள் இன்னமும் முற்றுகையிடப்படவில்லை.
இதனால் நேட்டோவின் படைகளால் ரஷ்யாவுக்கு அந்த கடற்பகுதியில் சட்ட ரீதியாக சவால் விட முடியாது. 48 முதல் 72 மணி நேரத்திற்குள் ரஷ்யா கடல் முற்றுகை இடலாம் என்ற ஊக அடிப்படையில் நேட்டோ கப்பல்கள் ரஷ்யாவை அணுக முடியாது. தரை எல்லை பகுதியிலும் நிலை அதுதான். இப்போது முற்றுகை கிடையாது. 12 மணி நேரத்திற்குள் முற்றுகை போடப்படலாம் என்ற ஊக அடிப்படையில் நேட்டோ அங்கு இராணுவ நடவடிக்கை எடுக்க முடியாது. இதை நேட்டோவும் அமெரிக்காவும் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றன என்பது இன்று முதல் தெரிய வரும்.